விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023 வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் 24ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறார். அப்போ சதயம் பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது சதயம் பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் இந்த கௌரத கௌரத மரியாதை மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் இந்த கூப்பிடு தூரத்துல நிற்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். என்னடா பொசுக்குன்னு அண்ணனை வாடான்ட்ட, என்னடா இப்படி திட்டிட்டீங்க, என்னடா இப்படி சண்டை போட்டுட்டீங்க, என்ன விட்டுட்டீங்க அப்படின்னு இந்த டபுள் கேமு இந்த ட்ரிபிள் கேமு அப்படிங்கிறதெல்லாம் ஆட வேண்டிய தருணங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். பத்தியா நம்மளை கோத்து விட்டாங்க அப்படின்னு புலம்ப வேண்டிய தருணங்கள் இருக்குங்கிறத சந்திராஷ்டமத்தின் அடிப்படையில சொல்ல முடியும். சார் இது சந்திராஷ்டமம்னு எங்களுக்கே தெரியுது சார், இதுக்கு என்ன ஒரு தீர்வு, இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று உபாயம் மாற்று வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. என்ன பரிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்கு உடன் உங்களை தேடி நாடி வரும். நீ கண்டிப்பா வெளியில கிளம்பி போறப்ப எந்த ஒரு ஆலயம் பக்கத்துல இருந்தாலும் சரி, அது விநாயகர் கோவிலா இருக்கட்டும், முருகன் கோவிலா இருக்கட்டும், மகாவிஷ்ணு கோவிலா இருக்கட்டும், சிவபெருமானோட ஆலயமா இருக்கட்டும், அந்த வாசல்ல இருக்க மலர்கள் வாசனை மலர்களை ஒரு மரியாதை நிமித்தமா வாங்கி ஒரு சிறிய அளவுக்கு வாங்கி உங்க திருக்கரங்களால அந்த சன்னதியில கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன், இந்த மரியாதை குறைவா நடக்கக்கூடிய விஷயங்கள் கௌரவ குறைவா நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்காது அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்ல முடியும். சார் வீட்டு பக்கத்துல கோவிலே இல்லை சார், கொஞ்சம் தூரமா தான் எல்லாம் போற மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கேன்னு சொல்பவர்கள் கூட உங்க வீட்டு வாசல்லையோ பக்கத்துலயோ இருக்க மலர்கள் கொஞ்சம் பறித்து அதை உங்க பூஜை அறையில வைத்து அழகு பார்த்தீர்கள் அப்படின்னா டெஃபினட்டா இந்த சந்திராஷ்டமத்துல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் சதயம் பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்துக்காக இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில சொல்ல முடியும். இப்படி சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு, இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும். மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரி அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா கவலைங்கிறது சூழும், எப்பவும் பண்ற பூஜையிலையோ கோவில் வழிபாடுகள்லையோ பிரார்த்தனைகள்லையோ ஒரு சின்ன இடைஞ்சல் அப்படிங்கிறது வரும், கொஞ்சம் நம்மளே போட்டுக்கிட்டு மல்லு கட்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னும் அசைவதற்கு நிறைய தடுமாற்றங்கள் மனக்கவலை பணக்கவலை இதெல்லாம் சூழ வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி எந்த கோவில் முன்னாடி போயிட்டு எதுக்கு பின்னாடி போகலாங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து அனுசரித்து போனால் நாணல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு கொஞ்சம் வளைந்து கொடுத்து போனீங்க அப்படின்னா அது திருப்தி தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். இல்லை நான் குனிய மாட்டேன், நிமிர மாட்டேன், என்னால எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது, நான் ஏத்துக்க மாட்டேன், நான் எப்பவும் முரண் பிடிப்பேன் அப்படின்னு இருந்தா அப்புறம் தடுமாற்றம் அப்படிங்கறதெல்லாம் ஜாஸ்தி வந்துடும். ஜெயிக்க முடியாத நிலை தருணங்கள் அப்ப டிராவாவது பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆலோசனை. அடுத்த இருக்கிற மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் நாடிய நாழாம் பாதம் இந்த கூப்பிடு தூரத்துலதான், இந்த இங்கதான், இந்த பக்கத்துலதான், இப்ப முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிமிஷங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் அலங்கார பொருட்கள் அழகு நிலையங்கள் அழகு சாதன நிலையங்கள் அழகு சாதன பொருட்கள் இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல ஸ்பிளாஷியான கலர் கொஞ்சம் டெல்லடிக்கிறதெல்லாம் இல்லாம நல்ல ரிச் கலர் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் உருவ மாற்றங்கள் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வியந்து போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். நீங்க சந்திக்க போறவர்கள் கண்டிப்பா புது அறிமுகங்கள் புது சந்திப்புகள் புது காரியங்கள் புது நிகழ்வுகள் புதுசு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்.
அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புது பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதுக்கு செலவு விரயம் அப்படிங்கறதெல்லாம் உங்க தலையில தான் இருக்கும். இன்னாருக்கு இவ்வளவு தரேன், இன்னாருக்கு இவ்வளவு தரேன், இன்னாருக்கு இவ்வளவு பண்றேன் அப்படின்னு பங்கு கூறு போட்டு வைக்க வேண்டிய தருணங்கள். அப்புறம் அந்த பங்குனாலே பங்காளி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நடுவில் அந்த திடீர் பாசம், திடீர் அன்பு, திடீர் விசேஷத்துக்கு ஒன்னா கை கொடுக்க வேண்டிய தருணம், கை கோத்து நிற்க வேண்டிய தருணங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய படிப்போ அறிவோ அனுபவமோ புத்திசாலித்தனமோ கெட்டிக்காரத்தனமோ உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோ உங்களை பின்தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். மனதுல சுறுசுறுப்பு விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். தூக்கம் பத்துலையோ தூக்கம் பாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், தூக்கத்துல சின்ன சின்ன இடைவெளிகள் அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி நேயர்களுக்காக தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை கற்பனை வளம், ஆசை, கனவு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த கனவு வரதோ சொப்பனம் வரதோ பெரிய விஷயம் இல்லை, இந்த சொப்பனத்துல வர்றது நமக்கு நடக்குதா, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமா, அது நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு ஹாப்பனிங் ஈவெண்டா இருக்கா, ஒரு ஹாப்பி ஈவெண்டா இருக்கா, இல்ல ஒரு சேட் ஈவெண்டா இருக்கா, இல்ல என்ன வந்தது அப்படிங்கிறத அமானுஷ்யங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் இந்த சித்தர்கள், சாமியார்கள், சந்நியாசிகள், மடாதிபதிகள் இவங்களோட தரிசனம் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும். என்னப்பா அது சொன்ன மாதிரியே இவங்களை பார்த்து வந்துட்டோமே அப்படின்னா அதை நாளினுடைய அமைப்பை சந்திரன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு. அப்போ வாழ்க்கையை புரிந்துகிறதுக்கான ஒரு தருணம், நண்பர்களோட கலந்துரையாடல்கள், சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் மேலோங்கி நிற்பதற்கான ஒரு நிலை, ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய தருணங்கள், அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம், என்கிட்ட இது இருக்கு, இந்த வாகனம் இருக்கு, இந்த இது இருக்கு அப்படின்னு உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் மனதுல இருந்த குழப்பம் எல்லாம் தீந்துடும். அப்போ தெல்லற வித்தை கற்றால் சீரனும் குருவை மீண்டும், இன்னைக்கு செம்ம பிளான் வெக்கேஷனுக்காக போடுவோம், டிராவல்காக போடுவோம், முன்னாடியே ஃபியூவல் ஃபில் பண்ணி வச்சிருவோம், ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மினிட்ல போனோம்னா நெருக்கம் ஜாஸ்தி இருக்கும், நெருக்கடி ஜாஸ்தி இருக்கும். பைபாஸை இங்கே கனெக்ட் பண்ணலாம், அங்கே கனெக்ட் பண்ணலாம், இந்த மேப்பு அப்படிங்கிறதுலாம் மாப்பு மேப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த மாமன் மைத்தனன் உறவு எப்பேற்பட்டது அப்படிங்கிறத புரிந்துகிறதுக்கான தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள், நல்ல கலந்துரையாடல்கள், இந்த குரூப் டிராவல் அப்படின்னு பண்றது, அப்புறம் டிராவல் அப்போ பிரயாணங்கள்ல சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, கொஞ்சம் பொருளாதாரம் கொடுத்து வாங்குவதும் வாங்கி கொடுப்பதும், ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதும், மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதும், முதல் தூக்கி ரோட்டில் போடுறதும், திருப்பி வாரி வழிச்சு வீட்டில் போடுறதும், டெக்னாலஜியை ரொம்ப நம்பி இல்லாமல் சில இடங்களுக்கு போகும்போது பாதி பணம் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிக்கிறதும், ஒரு பாதி இது வச்சுட்டு கையில் வச்சுட்டு வரவு செலவு பண்ணுறதும், அதே மாதிரி ஒரு தடவைக்கு மேலே அந்த ஜிபேவையோ இல்லை ஃபோன்பேவையோ இல்லை அந்த பாரத் பே அந்த பே இந்த பேவெல்லாம் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. திடீர்னு அது சர்வர் பிஸின்னு சுத்த ஆரம்பிச்சதுன்னா இந்த ஃபண்டும் போய் லாக் ஆகிக்கும், ரெண்டு நாளைக்கு வித்ட்ரா பண்ண முடியாதான். அப்போ பார்த்துக்கோங்களேன், அப்போ ரெண்டு நாளுக்கு வித்ட்ரால் பண்ண முடியாத ஒரு தருணம்ங்கிறது கன்னிராசி நேயர்களுக்காக ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மரியாதை, ஆமாங்க மறந்துட்டேன் இதை கொடுக்கணும் சரிங்களா, கரெக்டாக ஞாபகப்படுத்த, ரீசார்ஜ் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் அதே மாதிரி ஒரு புதுப்பித்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம், ரீசைக்கிள் அதே மாதிரி ரீஎன்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும். நல்ல வேலை ரீ ஒர்க்குங்கிறது வராது, அப்புறம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறது மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தா கார்த்தி சார் போங்க சார் திருப்பி செய்ய சொன்னா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு தோள்பட்டை ரெண்டும் வலிகண்டு போகக்கூடிய தருணங்கள். அதே மாதிரி மசாஜ் சென்டர்ஸ், பியூட்டி பார்லர், அழகு சாதன நிலையங்கள், அழகு சாதன நிறுவனங்கள் இதிலெல்லாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தருணம், ஒரு விளக்கம் கேட்டு பெற வேண்டிய நிலை அப்படிங்கிறது, அந்த பொருட்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போகும்போது அதை ரீஃபில் செய்து கொள்ள வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த விரயம் இந்த செலவு துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கண்கள்ல நெருப்பு ஜுவாலை பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வரட்டும் அவன் பேசிக்கிறேன், பழி வாங்கியே தீரணும், சண்டை போட்டே தீரணும், திட்டியே தீரணும், நீங்க சாமியை தூக்குங்க தூக்காம போங்க, நீங்க பூஜை நடத்துங்க நடத்தாம போங்க, நீங்க கோவில் அதை பண்ணுங்க பண்ணாம போங்க, எங்களுக்கு ஏன் இடைஞ்சலை கொடுக்குறீங்க, இந்த திரு ஊர்ல நடத்துறேன் அதை நடத்துறேன் இதை நடத்துறேன் அப்படின்னு எங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறீங்களே அப்படின்னு புலம்ப வேண்டிய தருணம் ரிச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனா சமுதாயத்துக்காக இந்த விஷயங்கள் நல்லதுதான். பார்க்கிங்காக இடத்த தேடி அலையிறதும், வாகனத்தை எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம சுத்தி சுத்தி வரதும், எங்க போய் எங்க வீட்டும் அசல்ல நிறுத்தாதீங்க, அங்கிட்டு தள்ளி போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றப்ப
வரும் பாருங்க ஒரு கோபம், அதுதான் கண்கள்ல தீயா மாறும். ருச்சிகராசி நேர்களே, இன்னைக்கு தீயா வேலை செய் குமாரு அப்படின்னு சொல்ற மாதிரி, இன்னைக்கு தீயா வண்டியை நிறுத்துறதுக்கான இடத்தை தேடி அலையணும் அப்படிங்கறதுதான் சொல்லக்கூடிய விஷயம். இந்த வண்டியில ஏதாவது பொருள்லாம் வச்சிருந்தீங்கன்னா கூட கவனமா வச்சுக்கோங்க. அரசு அடையாள அட்டைகள், டிரைவிங் லைசன்ஸோட உரிமங்கள், அரிசி புக்கு காப்பி, இன்சூரன்ஸ் காப்பி, இதெல்லாம் ரொம்ப தெளிவா வச்சுட்டு வண்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மனதுல சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஆனா ஒரு பெரிய பாரம் அப்படிங்கிறது ஏறி உட்காந்து அழுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ பிரயாணங்கள் சங்கடமாகும், வரவு செலவுகள் திடீர் விரயம் திடீர் செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை, கண்ட நேரத்துல தூங்குறது, கண்ட நேரத்துல சாப்பிடுறது, மனம் ஒன்று குவியாத தரும். இந்த மனசு என்கரேஜ்மெண்டோட இல்லை அப்படின்னா கஷ்டம்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். இந்த மனசு ஒரு புத்துணர்வோடவும் ஒரு புது முயற்சியோடவும் ஒரு என்கரேஜ்மெண்டோடவும் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தெய்வ வழிபாடு, பிரார்த்தனைகள், ஆலய தரிசனங்கள், ஸ்தல தரிசனங்கள், இதுக்கான விரயங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் நல்ல செலவு அப்படிங்கிறத தனுசு ராசி நேர்கள் புரிஞ்சுக்கணும். குடும்ப உறவுகளுக்கு உதவுறதும், குடும்ப உறுப்பினர்களுக்காக நிறைய நல்ல காரியங்கள் செய்யறதும், அவங்களோட ஆசைக்காகவும் தேவைக்காகவும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு, எனக்கு அந்த பாலிசிலாம் இருக்குங்க, அந்த பாலிசிலாம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு தனுசு ராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சின்ன சின்ன லாபங்கள், ஆதாயங்கள், தனவரவுகள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தகப்பனார், தகப்பனார் வழி உறவுகள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தகப்பனாரின் நினைவழைப்புகள், தன் தகப்பனாரை பத்தி கொஞ்சம் புகழா பேச வேண்டிய தருணங்கள், பெருமைப்பட்டு பேச வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். எங்க தந்தையர் நாடுன்ற போதி நிலை அப்படின்னு இந்த ஃபாதர் ஆஃப் நேஷன்ங்கிறவர் எவ்வளவு பெருமை, அவருடைய படம் மட்டுமே இந்த ரூபா நோட்டில் அச்சிட்டு இருக்காங்களே, இந்த ரூபா நோட்டுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்லாம் கேட்க வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக நிறைய இருக்கும். அதே மாதிரி வயதானவர்கள், வயோதிகர்கள், கொஞ்சம் உடல் முடியாதவர்கள் இவங்கெல்லாம் கடந்து வர வேண்டிய நிலை நிறைய இருக்கும். இவங்களுக்காக சின்ன சின்ன உதவிகள் செய்யறதும், சின்ன சின்ன இறங்கி போய் ஒரு 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 சேஞ்ச் கேட்டாங்க அப்படின்னா அந்த சில்லறையை மாத்தி கொடுக்கறதும், அவங்களுக்கு சின்ன சின்ன வழிகாட்டுறதும், ஒரு 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 உதவி செய்யறதும் நீங்க நாளினுடைய அமைப்பாகவே இருக்கும். இவங்களை சந்திச்சிட்டீங்க அப்படின்னா சந்திர பகவான் ரொம்ப சரியா உங்களுக்கு வேலை செய்யறாரு அப்படிங்கறதுதான். நீண்ட வரிசையில காத்திருந்து எரிபொருள் நிரப்புறதோ, வாகன பிரயாணங்களுக்கான ஏற்பாடுகளை முன்னெச்சரிக்கையா செய்ய வேண்டிய தருணம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஷார்ட்கட்ஸ் வேண்டாம், கிராஸ்கட்ஸ் வேண்டாம், தெரியாத ரூட்ல போக வேண்டாம். அதே மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் செய்யறது ரொம்ப நல்லது. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு பொருளை ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சதை அவசரம் இல்லாம கொஞ்சம் மறந்து வச்சுட்டு வர வேண்டிய தருணங்கள். ஆஹா, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மறந்துட்டு, இப்ப வண்டியை திருப்பினா வேணாமா, வண்டியை திருப்பினா அவசகுணம் ஆயிடுமே, வண்டியை திருப்பாம போனா பொருள் கையில இருக்காது, நம்ம எப்படி மறந்தோம், எப்படி விட்டோம், செக்லிஸ்ட் வச்சுட்டு கண்ணில் விளக்கணையை விட்டுட்டு பார்த்தோம்ல, இப்படி நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டாங்களேங்கிற நிலை கும்பராசி நேர்களுக்காக இருக்கும். கண்ணில் மண்ணு தான் தூவிட்டாங்க, அப்படி தூசியை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க, நல்லா இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு, அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு, மாமனார், மாமியார், மைத்துனர், தாய் மாமன் இவங்க கிட்டதெல்லாம் நல்ல செய்திகள் அப்படிங்கிறதுக்கும், சபையில உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமா கிடைக்கும். நீங்க சொல்லக்கூடிய யோசனைகள் அடுத்தவர்களுக்கு டக்கு டக்குன்னு கிளிக் ஆகும். அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா மீனராசி நேர்களே இன்னைக்கு தான் அதற்கான சான்ஸ். ரொம்ப தெளிவா எடுத்தீங்கன்னா அது காரியங்கள் ஜெயமாகும். பரம பவித்ரம் பங்கஜ நேத்திரம் சத்தியமேவ ஜெயத்தே, உண்மை உழைப்பு உயர்வுன்னு இருந்துட்டீங்கன்னா உங்களை அசைச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இப்படி எல்லா ராசி நேர்கள் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரோட மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடனடித்து உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.